ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் மட்டும்தான் சீசன் சீசனுக்கு வர அரசியல் தலைவராக தான் இதுவரையும் கார்த்திக் வந்து பல தேர்தல நாங்க பாத்துருக்கோம். இப்பயும் தேர்தல் வந்திருக்கு, ஏன்னா கார்த்திக் முன்னாடி பல நடிகர்களும் கட்சி ஆரம்பிச்சாங்க, பல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாம் போயிட்டாங்க. ஒவ்வொரு சீசன் தேர்தல்ன்ற சீசனுக்கு மட்டும்தான் கார்த்திக் பிரச்சாரத்துக்கு வருவாரு, அதுக்காக தான் கட்சியை வச்சிருக்காரு. பிரச்சாரம் வந்து எலெக்ஷன் டைம்ல பண்ணுவோம், சேவை எந்த டைம்ல பண்ணலாம் அது நம்ம கட்சிக்காரங்க வரிசையா பண்ணிட்டே விடுவாங்க. நீங்க அந்த ரெக்கார்ட பார்க்கணும்னா நம்ம முக்கியத்து ஒவ்வொரு வருஷமும் அது நாங்க வெளியே சொல்லாமல் தெரியாமல் அமைதியா பப்ளிசிட்டி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் பண்ணிட்டே வரணும். இல்லைன்னா நம்ம மக்கள் இவ்வளோ அன்பா இருக்க முடியாது. நீங்க எந்த டைமா இருந்தாலும், வெள்ளம் டைமா இருந்தாலும் சரி, கொரோனா டைமா இருந்தாலும் சரி, நாங்க செய்யறதுல வெளியே சொல்றது இல்லை. ஆனா பப்ளிசிட்டி எவ்வளவு, என்ன காரணம் சார் சொல்ல, என்ன காரணம் இல்ல நம்ம வந்து அது ஏன் தேர்தல் செய்யறது, உள்ளுணர்வோட செய்யறது, மனிதாபிமானத்தோட செய்யறது, மனித நேயத்தோட செய்யறது. இது வந்து பப்ளிசிட்டி இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறாள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க செய்யறவங்க, ஆனா வெளியே சொல்றது. ஆனா அரசியல் என்னன்னு ஒரு சின்ன பிரச்சனை, விளம்பரம்ன்றது சினிமால தான் நான் பார்க்காத விளம்பரம். 43 வருஷம் அதுக்கு முன்னாடி என் தந்தை இல்லை சினிமாவில் நடித்த அத்தனை பேர் விளம்பரத்தோட வேல்யூ தெரியாமல் இல்லை. ஆனா ஒரு சேவைன்னு நினைச்சு வரும்போது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2005 சரணாலயம் நற்பணி இயக்கம் தான் ஆரம்பிச்சாங்க. அரசியல் போடல, அரசியல் போடணும்னு நினைச்சுட்டா நாங்க எங்க வேணா போயிருக்கலாம் இல்ல. பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ராஜபாளையத்துல அவேர்னஸ் கூட்டம் வைச்சேன், அதுல சுண்ணாம்பு மாதிரி வந்தாங்க. அதுக்கப்புறம் மதுரையில வச்சு தமக்க முடியும் நம்ப முடியும். இது பார்த்து நானே கொஞ்சம் மறந்து போயிட்டேன். மெகாஸுக்கு போன அப்புறம் அப்புறம் வருது போன் மேல போன் ஆளுங்க வர்றாங்க, நீங்க அரசியலுக்கு வந்தே அதான் வைப்பேன் ஏன் அதுலேயே என்னமே கிடையாது. நான் சரணாலயம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, அவ்வளோதான். இது மக்கள் சேவை, இதுக்கு எதுக்கு எனக்கு விளம்பரம், எதுக்கு எனக்கு அரசியல், நான் செய்யறதே செஞ்சுட்டுதானே இருப்பேன் இப்படி தான் வந்தது. அதுதான் இப்பவும் தொடர்புதே தவிர, ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப சரி. அரசியலுக்கு வெளிப்படையாக தெரியணுங்கிறது உண்மை, அதோட வேல்யூ தெரியாமல் இல்லை. எனக்கோ நம்ம சார்ந்தவர்களுக்கோ அது தெரியாமல் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் நம்ம ஆழ் மனதோடு செய்யும்போது நான் நடந்து போய் நீங்கள் நம்ப முடியாது. கம்பெனி போகிற வழியில் ஒரு டோல்கேட் முன்னாடி ஒரு எதை ஒரு சம்பவம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது போக முடியாமல் அந்த வேனில் படுத்து தூங்கிட்டாங்க. ஒரு வேன்ல கிட்டத்தட்ட 14 பேர், யாருன்னு தெரியாது எதுக்குன்னு தெரியாது, உள்ள ஒரு பாம்பு போட்டு போயிட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு வில்லேஜ்லயும் போய் ஹாஸ்பிட்டல், மதுரையில் இருக்கிற அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பர்சனலாக போய் எங்களால் என்ன முடிஞ்சதோ செய்யணும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இதை நான் வந்து அடிக்கிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம். நீங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது கூட வெளியே தெரியாது.